அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிசாமி. பொய்யான வாக்குமூலம், போலி ஆவணம், போலி வரைபடம், ஆள்மாறாட்டம், மோசடி பத்திரங்களை பற்றி பொதுமக்கள் புகார் அளிக்கும்போது மாவட்ட பதிவாளர் அந்த புகாரை எப்படி கையாளணும்னு ஒரு 19 விளக்கங்களை பதிவுத்துறை தலைவர் தன்னுடைய 25/3/2022 சுற்றறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, பத்திரப்பதிவு சம்பந்தமான உங்களுடைய குறையும் இதில் ஒன்றா இருக்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுவதும் பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். முதல் விளக்கம், ஒரு போலி ஆவணப்பதிவு சம்பந்தமாக ஏதாவது வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது அந்த போலி ஆவணப்பதிவு போலியானது தான் அப்படின்னு ஒரு மாவட்ட பதிவாளர் ஆணை பிறப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த போலி ஆவணத்தை தாக்கல் செஞ்சவர் மேலே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கணும். இதுக்கு அந்த பத்திரத்தை எழுதிய ஆவண எழுத்தர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு வழக்கறிஞர் உடந்தையாக இருந்தால் அவர் மேலே பார் கவுன்சிலில் புகார் கொடுக்கணும். ரெண்டாவது விளக்கம், ஆள்மாறாட்டம் மூலமாக ஒரு போலி பத்திரப்பதிவு நடந்திருந்தால் ஆள்மாறாட்டம் செஞ்சவங்க மேலே காவல்துறையில் மாவட்ட பதிவாளர் புகார் அளிக்கணும். இதுக்கு அந்த பத்திரத்தை எழுதிய ஆவண எழுத்தர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு வழக்கறிஞர் உடந்தையாக இருந்தால் அவர் மேலே பார் கவுன்சிலில் புகார் கொடுக்கணும். மூணாவது விளக்கம், பவர் பத்திரம் எழுதி கொடுத்தவர் அந்த பவரை ரத்து செஞ்ச பிறகு அந்த நிலத்தை பவர் ஏஜென்ட் விற்றுருந்தா, அல்லது பவர் எழுதி கொடுத்தவர் இறந்த பிறகு அந்த நிலத்தை பவர் ஏஜென்ட்டை விற்றுருந்தா, சம்பந்தப்பட்டவங்க மேலே காவல்துறையில் மாவட்ட பதிவாளர் புகார் அளிக்கணும். இதுக்கு அந்த பத்திரத்தை எழுதிய ஆவண எழுத்தர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு வழக்கறிஞர் உடந்தையாக இருந்தால் அவர் மேலே பார் கவுன்சிலில் புகார் கொடுக்கணும். நாலாவது விளக்கம், பவர் பத்திரம் எழுதி கொடுத்தவர் உயிரோடு தான் இருக்காருன்னு ஒரு பவர் ஏஜெண்ட்டு போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தது தெரிய வந்தால் அந்த பவரை சொத்துக்கு உரிமையாளர் ரத்து செய்யணும். அப்படி செய்யாமல் போலியான லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்து பத்திரப்பதிவு செஞ்சுருக்கிறதுனால பதிவு செஞ்ச பத்திரத்தை போலி ஆகணும்னு மாவட்ட பதிவாளர் அறிவிக்கக்கூடாது. ஆனால் போலி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்த நபர்கள் மேலே கிரிமினல் வழக்கு தொடர அறிவுறுத்தி மாவட்ட பதிவாளர் ஆணையிடணும். ஐந்தாவது விளக்கம், பவர் பத்திரம் எழுதி கொடுத்தவர் இறந்த பிறகும் கூட அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு ஒரு பவர் ஏஜெண்ட்டு போலி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்டவங்க மேலே காவல்துறையில் மாவட்ட பதிவாளர் புகார் அளிக்கணும். இதுக்கு அந்த பத்திரத்தை எழுதி ஆவண எழுத்தர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு வழக்கறிஞராக உடந்தையாக இருந்தால் அவர் மேலே பார் கவுன்சிலில் புகார் கொடுக்கணும். அந்த போலி பத்திரப்பதிவுக்கு அடுத்து வேறு பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அந்த பத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்களையும் மாவட்ட பதிவாளர் விசாரித்து உரிய உத்தரவு போடணும். ஆறாவது விளக்கம், தன் பேரில் இருந்த சொத்தை தந்தை ஒருத்தருக்கு விற்ற பிறகு அதே சொத்தை அவருடைய மகனோ இன்னொருத்தருக்கு விற்றா, சம்பந்தப்பட்டவங்க மேலே காவல்துறையில் மாவட்ட பதிவாளர் புகார் அளிக்கணும். இதுக்கு அந்த பத்திரத்தை எழுதிய ஆவண எழுத்தர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு வழக்கறிஞர் உடந்தையாக இருந்தால் அவர் மேலே பார் கவுன்சிலில் புகார் கொடுக்கணும். அந்த போலி பத்திரப்பதிவுக்கு பிறகு அடுத்தடுத்து பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அந்த பத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்களையும் மாவட்ட பதிவாளர் விசாரித்து உரிய உத்தரவு போடணும். ஏழாவது விளக்கம், தாய்ப்பத்திரம், பட்டா, இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், வீட்டு வரி ரசீது
இது மாதிரியான ஆவணங்களை போலியாக தயாரித்து மோசடியாக பத்திரப்பதிவு செஞ்சுருந்தா சம்பந்தப்பட்டவங்க மேலே மாவட்ட பதிவாளர் காவல்துறையில் புகார் அளிக்கணும். இதுக்கு அந்த பத்திரத்தை எழுதிய ஆவண எழுத்தர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு வழக்கறிஞர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் அவர் மேலே பார் கவுன்சிலில் புகார் கொடுக்கணும். அந்த போலி பத்திரப்பதிவுக்கு பிறகு அடுத்தடுத்து பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அந்த பத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்களையும் மாவட்ட பதிவாளர் விசாரித்து உரிய உத்தரவு போடணும். 8வது வழக்கம், வாரிசுகளை மறைச்சி ஒரு சொத்தை மற்ற வாரிசுகள் விற்றுருந்தா சம்பந்தப்பட்டவங்க மேலே காவல்துறையில் மாவட்ட பதிவாளர் புகார் அளிக்கணும். இதுக்கு அந்த பத்திரத்தை எழுதிய ஆவண எழுத்தர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு வழக்கறிஞர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் அவர் மேலே பார் கவுன்சிலில் புகார் கொடுக்கணும். அந்த போலி பத்திரப்பதிவுக்கு பிறகு அடுத்தடுத்து பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அந்த பத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்களையும் மாவட்ட பதிவாளர் விசாரித்து உரிய உத்தரவு போடணும். 9வது விளக்கம், சிவில் கோர்ட்டில் வழங்கப்பட்ட தீர்ப்பை மறைச்சி ஒருத்தர் மோசடியாக விற்பனை பத்திரம் பதிவு செஞ்சிருந்தா சம்பந்தப்பட்டவங்க மேலே காவல்துறையில் மாவட்ட பதிவாளர் புகார் அளிக்கணும். இதுக்கு அந்த பத்திரத்தை எழுதிய ஆவண எழுத்தர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு வழக்கறிஞர் உடந்தையாக இருந்தால் அவர் மேலே பார் கவுன்சிலில் புகார் கொடுக்கணும். அந்த போலி பத்திரப்பதிவுக்கு பிறகு அடுத்தடுத்து பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அந்த பத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்களையும் மாவட்ட பதிவாளர் விசாரித்து உரிய உத்தரவு போடணும். 10வது விளக்கம், பேங்கில் வாங்கின கடனுக்காக சர்பாசி சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிற விஷயத்தை மறைச்சி ஒரு சொத்தை விற்பனை செஞ்சிருந்தா சம்பந்தப்பட்டவங்க மேலே காவல்துறையில் மாவட்ட பதிவாளர் புகார் அளிக்கணும். இதுக்கு அந்த பத்திரத்தை எழுதிய ஆவண எழுத்தர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்யணும். ஒரு வழக்கறிஞர் உடந்தையாக இருந்தால் அவர் மேலே பார் கவுன்சிலில் புகார் கொடுக்கணும். அந்த போலி பத்திரப்பதிவுக்கு பிறகு அடுத்தடுத்து பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அந்த பத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்களையும் மாவட்ட பதிவாளர் விசாரித்து உரிய உத்தரவு போடணும். 11வது விளக்கம், 1/12/2012 பிறகு எழுதி கொடுத்த கிரைய உடன்படிக்கையின்படி சொத்தை எழுதி கொடுக்காத காரணத்தால் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் சட்டத்தின் கீழே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறத மறைச்சி ஒரு சொத்தை விற்பனை செஞ்சிருந்தா சம்பந்தப்பட்டவங்க மேலே காவல்துறையில் மாவட்ட பதிவாளர் புகார் அளிக்கணும். இதுக்கு அந்த பத்திரத்தை எழுதிய ஆவண எழுத்தர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு வழக்கறிஞர் உடந்தையாக இருந்தால் அவர் மேலே பார் கவுன்சிலில் புகார் கொடுக்கணும். அந்த போலி பத்திரப்பதிவுக்கு பிறகு அடுத்தடுத்து பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அந்த பத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்களையும் மாவட்ட பதிவாளர் விசாரித்து உரிய உத்தரவு போடணும். 12வது விளக்கம், பூர்வீக சொத்தில் மற்ற வாரிசுக்கு இருக்கிற பங்கையும் சேர்த்து ஒரு சொத்தை மோசடியாக விற்பனை செஞ்சிருந்தா சம்பந்தப்பட்டவங்க மேலே காவல்துறையில் மாவட்ட பதிவாளர் புகார் அளிக்கணும். இதுக்கு அந்த பத்திரத்தை எழுதிய ஆவண எழுத்தர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு வழக்கறிஞர் உடந்தையாக இருந்தால் அவர் மேலே பார் கவுன்சிலில் புகார் கொடுக்கணும். அந்த போலி பத்திரப்பதிவுக்கு பிறகு அடுத்தடுத்து பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அந்த பத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்களையும் மாவட்ட பதிவாளர் விசாரித்து உரிய உத்தரவு போடணும். 13வது விளக்கம், தாய் பத்திரம் அல்லது பட்டாவில் இருக்கிற பரப்பளவை விட அதிகமாக பரப்பளவு இருக்கிறதா ஒரு சொத்தை விற்பனை செஞ்சுருந்தால் சம்பந்தப்பட்டவங்க மேலே காவல்துறையில் மாவட்ட பதிவாளர் புகார் அளிக்கணும். இதுக்கு அந்த பத்திரத்தை எழுதி ஆவண எழுத்தர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு வழக்கறிஞர் உடந்தையாக இருந்தால் அவர் மேலே பார் கவுன்சிலில் புகார் கொடுக்கணும். அந்த போலி பத்திரப்பதிவுக்கு பிறகு அடுத்தடுத்து பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அந்த பத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்களையும் மாவட்ட பதிவாளர் விசாரித்து உரிய உத்தரவு போடணும். 14வது விளக்கம், தாய் பத்திரத்தை
அடமானமாக கொடுத்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு அதை மறைச்சி அந்த பத்திரம் இல்லாமலேயே வேற ஒருத்தருக்கு அந்த சொத்தை விற்பனை செஞ்சுருந்தா அந்த சொத்தை பதிவு செஞ்ச சார்பதிவாளர் மேலே மாவட்ட பதிவாளர் நடவடிக்கை எடுக்கணும். சொத்து பத்திரங்களை வாங்கி வச்சுக்கிட்டு அதை பதிவு செய்யாமல் கடன் கொடுக்கறது பதிவு சட்டம் பிரிவு 17 குற்றம். 15 விளக்கம். பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணத்தை போலி ஆவணம்னு நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட அதை மறுபடியும் மாவட்ட பதிவாளர் விசாரிக்கக்கூடாது. 16 விளக்கம். கடந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் போலி பத்திர பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு ஒரு புகார் வந்ததுன்னா அதை மாநில பதிவுத்துறை துணைத் தலைவர்கிட்ட காட்டி அவருடைய உத்தரவு கிடைச்ச பிறகே அந்த புகார் மேலே மாவட்ட பதிவாளர் நடவடிக்கை எடுக்கணும். 17 விளக்கம். ஒரு பத்திரத்தில் தவறான சங்கதிகளை எழுதியோ அல்லது பிழை திருத்தல் பத்திரம் மூலமாகவோ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தவங்க சொத்தை அபகரித்து இருக்கிற நபர்கள் மேலே காவல்துறையில் மாவட்ட பதிவாளர் புகார் அளிக்கணும். இதுக்கு அந்த பத்திரத்தை எழுதிய ஆவண எழுத்தர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தால் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு வழக்கறிஞர் உடந்தையாக இருந்தால் அவர் மேலே பார் கவுன்சிலில் புகார் கொடுக்கணும். அந்த போலி பத்திரப்பதிவுக்கு பிறகு அடுத்தடுத்து பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அந்த பத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்களையும் மாவட்ட பதிவாளர் விசாரித்து உரிய உத்தரவு போடணும். 18 விளக்கம். தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதி கொடுத்த பிறகு என்னை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்கன்னு புகார்கள் ஏதாவது வந்ததுன்னா அவங்கக்கிட்ட நீதிமன்றத்துக்கு போய் தீர்வு காண மாவட்ட பதிவாளர் சொல்லணும். புகார் கொடுத்தவங்க வயசானவங்களாக இருந்தால் மாவட்ட கலெக்டர்கிட்ட புகார் கொடுக்க சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கணும். 19 விளக்கம். சொத்துக்குரிய முழு பணத்தையும் கிரயம் செஞ்சவர் எனக்கு கொடுக்கலன்னு புகார்கள் ஏதாவது வந்தால் அதை விசாரிக்க மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் இல்லை. காவல்துறைக்கோ அல்லது நீதிமன்றத்துக்கோ அவங்கள போக சொல்லி அனுப்பி வைக்கணும். இந்த சுற்றறிக்கையை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். பத்திரப்பதிவு சம்பந்தமான புகாரை நீங்கள் அனுப்பும்போது அது கூட இந்த சுற்றறிக்கையின் நகலையும் இணைச்சி மாவட்ட பதிவாளருக்கு அனுப்புங்க. உங்கள் பிரச்சனைக்கு சீக்கிரமாக தீர்வு கிடைக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க, அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி.